ஃபார் யூ ஆல் இன் ஒன் டெஸ்டினேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, இன்ஃபேக்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு பிராண்ட் நியூ ஒரு ஸ்மார்ட் போனை வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த அன்பாக்ஸ் பண்றது இதுதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். இப்போ நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெட்மி நோட் 10S. இந்த ரெட்மி ப்ராடக்ட்ல இந்த நோட் 10 சீரீஸ்ல இந்த ஸ்மார்ட் போனை தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் 6 GB ரேம் அண்ட் 128 GB ஸ்டோரேஜ்க்கான இந்த மொபைல் போனை தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போறோம். அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ஸ்பெசிபிகேஷன்ஸ்லாம் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மொபைல்ல கேமராவை பொறுத்த வரைக்கும் 64 MP AI குவாட் கேமரா இருக்கு. அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் HD+ அண்ட் AMOLED டாட் டிஸ்பிளேவும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ப்ராசஸர் என்னன்னு கேட்டிங்கன்னா மீடியா டெக் ஈலியோ G95. கேமிங்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி ரெட்மியில் எப்பவுமே நல்லா வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, 5000 MHz கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த ஃபோனை அன்பாக்சிங் பண்ணலாம். வாங்க இந்த ரெட்மி நோட் 10S-ஐ அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த ரெட்மி நோட் 10S பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கிற மொபைலோட கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்மிக் பர்பிள் கலர். ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. பார்க்குறதுக்கு லுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் சொல்லலாம். அண்ட் சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த ஜிகினா மாதிரி டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 4 கேமரா சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 64 MHz கேமரா. அண்ட் வாங்க சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கோம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் டைப் சியில் தான் வருது. ஆல்ரெடி ரெட்மியில் எல்லாமே டைப் சியில் தான் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரெட்மி 10S நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே வாங்கலாம். ரெட்மி நோட் 10 வரிசையில் இந்த மொபைலும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போல் அன்பாக்சிங் ப்ராடக்ட் பண்ணுறத பற்றின உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாகவே சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோவும் போடுறோம்.